சூடுபிடிக்கும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை. சேலத்தில் உள்ள கனகராஜன் உறவினர்கள் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. வாகன ஓட்டுநர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளதாக வெளியாகியிருக்கும் செய்தி முற்றிலும் தவறானது. தமிழ்நாடு ஓட்டுநர் மற்றும் தொழிலாளர் நலச்சங்கம் என்ற பெயரில் வெளியான தகவலுக்கு போக்குவரத்துத்துறை விளக்கம். பெண்களை தன்னம்பிக்கை நிறைந்த துணிச்சல் மிக்கவர்களாக மாற்றியது திராவிட இயக்கம். உலக மகளிர் தினத்தையொட்டி சாதனை பெண்களுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திரிபுராவில் 2வது முறையாக முதலமைச்சரானார் மானிக் சாஹா. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மும்பையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் கடற்கரை அருகே விபத்து. 3 பேர் மீட்கப்பட்டதாக தகவல். விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவு. சென்னையில் தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய மேம்பாலங்கள். கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னையில் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை தூவி மகிழ்ச்சி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி சிறப்பாக செயல்படுகிறது திராவிட மாடல் அரசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடனான சந்திப்பிற்கு பிறகு தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் பேட்டி. கோடை காலத்தில் மின் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை. அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். கரூர் மாவட்டம் தோகைமலை அதிமுக ஒன்றியக்குழு தலைவர் லதா ரங்கசாமி பதவி நீக்கம். திமுக கவுன்சிலர்களால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானம் வெற்றி. தென் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற ஜார்ஜியாவில் கட்டுப்பாடு. புதிய சட்டத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயன்றதால் பரபரப்பு.